ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடி Q6 e-tron காரை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி அவங்களோட Q6 e-tron லக்ஸுரி எஸ்யூவியை ரீசெண்டாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த லக்ஸுரி எலக்ட்ரிக் எஸ்யூவியை ஆடி பார்த்தீங்க அப்படின்னா பிபிஇ ஆர்கிடெக்சர் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. பிபிஇ அப்படின்னா என்னப்பா அப்படின்னீங்கன்னா ப்ரீமியம் பிளாட்ஃபார்ம் எலக்ட்ரிக், இதோட ஷார்ட் ஃபார்ம் தாங்க பிபிஇன்னு நம்ம சொல்லுவோம். இந்த நியூ பிபிஇ பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 volt சிஸ்டம் இன்கார்பரேட்டிங் 2 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து வந்துடும். இது கூடவே பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் வெயிட்டுக்காக உங்களுக்கு ரியர் பயாஸும் கொடுக்குறாங்க. ஆடி இந்த பிபிஇ பிளாட்ஃபார்மை இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த Q6 e-tronல. ஆனால் இந்த பிபிஇ பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு காரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அது எந்த கார்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு லக்ஸுரி கார் தான், போர்ஷே மக்கான் ஈவி. இந்த காரில் தான் ஆல்ரெடி இந்த பிபிஇ பிளாட்ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆடியும் போர்ஷியமும் ஜாயின் பண்ணி தான் இந்த பிபிஇ பிளாட்ஃபார்மையே அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிபிஇ பிளாட்ஃபார்ம் போர்ஷே அவங்களோட மக்கானி வீல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆடி இப்போ அவங்களோட Q6 e-tron எலக்ட்ரிக் எஸ்யூவியில் இந்த பிபிஇ பிளாட்ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் ஓகே, போர்ஷே மக்கானில் யூஸ் பண்ணுற அதே பிபிஇ பிளாட்ஃபார்ம் தான் ஆடி வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது Q6 e-tronல யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அப்போ இதில் என்ன புதுசாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வந்து புதுசாக தான் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டீரியர் ஆர்கிடெக்சர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தான் வரப்போகுது. இந்த ஆடி Q6 e-tron பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா Q6 e-tron, செகண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா SQ6 e-tron. இந்த ரெண்டு வேரியண்ட்டில் உங்களுக்கு ஆடி Q6 e-tron வந்து அவைலபிளாக இருக்குங்க. கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேரியண்ட் வைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இதில் வந்து ரெண்டு வேரியண்ட் இருக்குன்னு. இந்த ரெண்டு வேரியண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடி Q6 e-tron வேரியண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன். இதில் உங்களுக்கு 100 kW பேட்டரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 387 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வேரியண்ட்டோட கிளைம்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 625 km வந்து போகும்னு சொல்லிட்டு ஆடி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா WLTP கிளைம்டு ரேஞ்ச் தான் ஆடி சொல்லியிருக்காங்க. WLTPனா என்னப்பா அப்படின்னீங்கன்னா வேர்ல்டு வைடு ஹார்மனைஸ்ட் லைட் வெஹிக்கிள்ஸ் டெஸ்ட் ப்ரொசீஜர் தான் WLTPன்னு சொல்லுவோம். இந்த வேரியன்ட் 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 5.9 seconds ரீச் ஆகிடும். இந்த வேரியண்ட்டோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 210 km/h போகும்னு சொல்லிட்டு ஆடி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடி SQ6 e-tron வேரியண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் தான். இந்த வேரியண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 kW பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 517 hp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வேரியண்ட்டோட WLTP கிளைம்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 598 km போகும்னு ஆடி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேரியன்ட் 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 4.3 seconds ரீச் ஆகிடும். இந்த வேரியண்ட்டோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 230 km/h சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆடி Q6 e-tronோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.9 inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 14.5 inch இன்ஃபர்டைன்மெண்ட் டச் ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் இல்லாமல் 10.9 inch பேசஞ்சர் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஆப்ஷனலாகவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 800 volt ஆர்கிடெக்சர், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அந்த பிபிஇ பிளாட்ஃபார்மில் வர ஆர்கிடெக்சர், இது வந்து 800 volt ஆர்கிடெக்சர் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 526 liter பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு 64 liter ஃப்ரங்க்கும் உங்களுக்கு ஆடி வந்து இந்த Q6 e-tronல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 255 km ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஆடி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இதில் உங்களுக்கு நியூலி டெவலப்ட் லித்தியம் அயான் பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் 12 modules அண்ட் 180 ப்ரிஸ்மேட்டிக் செல்ஸும் இதில் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி Q6 e-tronோட டோட்டல் கிராஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 kW சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 94.9 kW வந்து உங்களுக்கு கிராஸ் கெப்பாசிட்டி இந்த ஆடி Q6 e-tronல கிடைக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 10 minutes சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து 255 km ரேஞ்ச் வந்து கொடுக்கும்னு சொல்லிட்டு. அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சார்ஜரில் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்டின் இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு 270 kW ஃபாஸ்ட் சார்ஜர். இந்த ஃபாஸ்ட் சார்ஜரில் நீங்கள் 10 minutes சார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு 255 km ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஆடி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் 10-80% சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும்னு ஆடி தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த ஆடி Q6 e-tronல உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் டெக்னாலஜி வந்து ஆடி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் லைட்ஸும் இந்த காரில் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் உங்களுக்கு ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து ஆடி கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிற ஓகே, இந்த கார் எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2025 லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஃபிஷியலாக ஆடி தரப்புலேருந்து எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணலை. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் லான்ச் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சப்போஸ் ஆடி லான்ச் பண்ணாங்க இந்தியாவில் அப்படின்னா இந்த காரோட ப்ரைஸிங் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசுலையும் ஒரு க்வெஸ்சன் இருக்கும். கண்டிப்பாக லக்ஸுரி எஸ்யூவிக்கான ஒரு ப்ரைஸிங் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட்டில் வர்ற கார்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு லக்ஸுரி எஸ்யூவிக்கான ஒரு ப்ரைஸிங் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ், பை ஃப்ரம் பவன்.